நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் வந்தால் மக்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, ஆம்னிபஸ் உரிமையாளர்கள், பண்டிகை பொருட்கள் விற்பனையாளர்கள் உஷியாகி விடுகிறார்கள். உறக்கத்தை தொலைத்து மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் காசை கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் சுருட்ட பார்க்கிறார்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பண்டிகை பொருள் விற்பனையாளர்கள். பிழைப்புக்காக சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களுக்கு வரும் மக்கள் தொடர் விடுமுறை விட்டால் பண்டிகைகளை கொண்டாட, சொந்த பந்தங்களை பார்க்க ஊருக்கு செல்ல நினைத்தால் அந்த விடுமுறை நாளையே மறந்துவிட வேண்டும் போல. அப்படி வேதனையை தருகிறது இந்த விடியா திமுக ஆட்சியின் லட்சணம். தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று ஏகத்துக்கும் பஸ் கட்டணங்களை நிர்ணயித்து எரிகிற வீட்டில் பிடுங்கியது மிச்சமாக மக்களிடம் இருப்பதை சுரண்டிவிட துடிக்கின்றன தனியார் பேருந்துகள். அட, காசைத்தான் அதிகமாக வாங்கி தொலைக்கிறீர்கள். எங்கிருந்து பேருந்து கிளம்பும்? கோயம்பேடா, கிளாம்பாக்கமா? அந்த பேருந்து நிலையங்களில் மக்களுக்கு தேவையான முறையான வசதிகள் செய்து தரப்படுகின்றனவா என்று போக்குவரத்து துறை அமைச்சரும் கண்டுகொள்வதில்லை, அரசும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. கோயம்பேட்டிற்கும் கிளாம்பாக்கத்திற்கும் மக்கள் தவியாய் தவிப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நெஞ்சு பொறுக்கவில்லை. சரி, காரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று பார்த்தால் டிராஃபிக்கை சரி செய்ய எந்த விதமான ஏற்பாட்டையும் பண்ணவில்லை இந்த பழாய்போன அரசு. அட, பொங்கல் பொருட்களை வாங்க சென்றால் அங்கும் பானைக்கு யானை விலை, கரும்புக்கு இரும்பு விலை என்று தொட்டதெல்லாம் காசுதான். அரசு இதற்கென விலை நிர்ணயம் செய்யாததால் இடைத்தரகர்கள்தான் சம்பாதிக்கிறார்களே ஒழிய கரும்பு விவசாயியோ பானை தொழிலாளர்களோ லாபம் அடைவதில்லை. மக்களுக்கும் பிரச்சனைகள்தான். கட்டண கொள்ளையில் ஈடுபடும் ஆம்னிபஸ் உரிமையாளர்களை எப்போதுதான் கண்டிப்பார் அமைச்சர்? பண்டிகை காலங்களில் பேருந்து நிலையங்களுக்கு ஆய்வுக்காக அமைச்சர் செல்லாமல் பயப்படுவது ஏன்? ஆம்னிபஸ் கட்டணம் முதல் பொங்கல் பொருட்கள் வரை விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாமல் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு? கோயம்பேட்டுக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் அல்லாடும் பொதுமக்களின் மனதை ரணப்படுத்துவது ஏன்? நிம்மதியாக பொங்கலை கொண்டாடக்கூட விடாதா விடியா அரசு என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் ஆம்னிபஸ் கட்டணம் முதல் பொங்கல் பொருட்கள் வரை விண்ணை முட்டும் விலைவாசி, கோயம்பேட்டுக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் அல்லாடும் பொதுமக்கள், நிம்மதியாக பொங்கலை கொண்டாடக்கூட விடாதா விடியா அரசு அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடையை தேட இருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் இணைகிறார், அதிமுகவிலிருந்து ஜெமிலா இணைகிறார், வழக்கறிஞர் ஜி எஸ் மோகன் இணைகிறார், தமாக கட்சியிலிருந்து முனவர் பாட்ஷா இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆவடிக்குமார் சார், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம் சார். இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? பொங்கல் கொண்டாட்டம் தொடங்கினதாகவே தெரியல. ஏன் தெரியல? தெரியலன்னா மழையே இன்னும் சமாளிக்க முடியாது திணற ஒரு அரசாங்கம், மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான் பார்க்க முடியுது. எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு இருக்கணும், ஆனால் இந்த அரசாங்கம் எதுலேயும் பாதுகாப்பு தராதுன்ற ஒரு நிலைமை. என்ன பாதுகாப்பு அப்படி தரல? அவங்க எதை தந்திருக்காங்க இன்னைக்கு? நீங்கள் பொங்கலுக்கு 1000 ரூபாயெல்லாம் தந்திருக்காங்க, பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு. நேற்று கூட சிஎம் சொல்லியிருக்காரு, மக்களெல்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க, அதை பார்த்து நானும் மகிழ்ச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவரை எப்பவும் மகிழ்ச்சியில் தான் இருக்கார். அவர் சொன்னது அவங்க குடும்பத்தை சொல்லியிருப்பார். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க, ஆட்சியில் 3வது வருஷத்தை நெருங்க போகிறாங்க, அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இல்லையான்றது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உளவுத்துறையும் தூங்கிட்டு இருக்கு. உளவுத்துறை இவரை எதுக்கு விருப்பமோ, இவர் எதில் மகிழ்ச்சி அடைவாரோ அந்த செய்தியை மட்டும்தான் அவருக்கு தந்துட்டுருக்கு. நாட்டில் நடக்கிற நடப்புகளை உளவுத்துறை அவருக்கு தந்ததாக தெரியல. தந்த உளவுத்துறை பொங்கல் பண்டிகைக்கு என்ன தகவல் தரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் நாட்டில் வந்து மக்களுடைய பிரச்சனை என்ன, அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை என்ன, மக்களுக்கு எந்த வகையான பாதிப்பிலிருந்து மீட்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கணுன்றத உளவுத்துறையை வச்சு தானுங்க செய்ய முடியும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கலவரம், வன்முறை,
போக்குவரத்து சரி செய்யக்கூட முடியாத ஒரு திணறுகின்ற ஒரு நிர்வாகம். இன்றைக்கி பேருந்து நிலையங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி ஆமுனி பஸ்ஸை நம்பி அரசாங்கம் இருக்கிற ஒரு நிலைமை தானே இருக்குது. இன்றைக்கி ஆமுனி பஸ் அதுக்கு முன்னே கோயம்பேட்டில் தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இப்போது கோயம்பேடு இது கிளாம்பாக்கத்தில் ஒரே பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. தென் மாவட்டங்களுக்கு போகிற மக்கள்லாம் அந்த போக்குவரத்து நேரத்தில் குறைக்கிறதுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க. கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அரசாங்க பஸ் தான் இருந்து நிற்க வச்சுருந்தாங்க. தனியார் பஸ் இல்லை, இது ஆமுனி பஸ் அங்கே இல்லை, அதுக்கு தனியாக இடம் வச்சுருந்தாங்க. ஆனால் கிளாம்பாக்கத்தில் அரசாங்க பஸ்ஸு ப்ளஸ் தனியார் பஸ்ஸு ப்ளஸ் ஆமுனி பஸ் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் கிளாம்பாக்கத்தில் போனீங்கன்னா ஆமுனி பஸ்ஸுக்கு போகலாம், அரசு பேருந்துக்கு போகலாம். ஆனால் கோயம்பேட்டில் அப்படி போக முடியாது. கோயம்பேட்டில் ஆமுனி பஸ் பேருந்துனுடைய தனியாக இருந்தது. ஆமுனி பஸ் பொதுவாகவே வந்து அவங்க மண்ணடியிலேருந்து எக்மோர்லேருந்து சென்டர்லேருந்து பல பகுதிகளிலிருந்து ஆமுனி பஸ் புறப்படும், அங்கேருந்து ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் இப்போ அரசாங்க பேருந்து நிலையம்னு சொல்லி கிளாம்பாக்கத்தை திறந்துட்டு ஆமுனி பஸ்ஸை வந்து அங்கேருந்து புறப்பட வச்சுருக்காங்கனாவே, இவங்க தனியார் மையத்தை நோக்கி இன்னைக்கு நம்ம பேருந்து நிலையத்தை தனியார் பயம் விட்டது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையத்தையே தனியாருக்கு இவங்க விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியார் பேருந்துகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அங்கே வச்சுட்டாங்க. இன்றைக்கி அரசாங்க பஸ்ஸில் கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது, ஆமுனி பஸ்ஸில் அப்படி இல்லை. அவங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா காலையில் புக் பண்ணால் 2000 ரூபாய் கேட்டாங்கன்னா மாலையில் புக் பண்ணால் 3000 ரூபாய் கேட்குறாங்க. அதாவது அவன் நிமிஷத்துக்கு ஒரு உயர் புரியுது சார். இப்போ கோயம்பேட்டில் எல்லா பேருந்துகளும் தனித்தனியாக இருந்துன்னு சொன்னீங்க, கிளாம்பாக்கத்தில் எல்லா பேருந்துகளும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறீங்க, அது மக்களுக்கு நல்லது தானே? கோயம்பேடு பேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் வெறும் அரசு பேருந்துகள் தான் அங்கே போவாங்க, அரசு பேருந்துலாம் நிற்கும். ஆமுனி பஸ்ஸுக்கு தூரமாக இருக்கும், அது தனியாக அதுக்கு இதுக்கு தொடர்பே இருக்காது. ஆனால் இன்றைக்கி அரசு பேருந்து அங்கே இல்லைன்னா உடனே ஆமுனி பஸ்ஸில் போய் ஏறுற அளவுக்கு இவங்க ஒரே பேருந்து நிலையத்துக்குள்ளே வசதி பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஆமுனி அரசு பேருந்து வந்து குறைச்சிங்கன்னா இயல்பாகவே அவங்க வந்து எப்படியும் ஊருக்கு போயாகணும். பொங்கலில் வந்து கிராம பகுதிகளில் விவசாய தொழில் செய்கிறவங்க வேளாண் குடிமக்கள்லாம் கிராமங்களில் தான் கொண்டாடுவாங்க, அவங்க கிராமத்துக்கு போய் தான் தீரணும். அதுக்கு ஆமுனி பஸ்ஸில் எவ்வளோ காசு கேட்குறாங்களோ கொடுத்து தானே போகணும். அதுக்குரிய வசதியை இவங்களே செஞ்சு வச்சுருக்காங்களே. நீங்கள் இப்போ கேட்டீங்க பொங்கல் தொடங்கிடுச்சுன்னா, பொங்கல் தொடங்கிடுச்சுன்றதுக்கு அறிகுறியே என்னென்னா, 3 நாளைக்கு முன்னாலேயே பூந்தமல்லியில் ஒரு பேருந்து நிலையம், மாதவரத்தில் ஒரு பேருந்து நிலையம், இங்கேருந்து இந்த பஸ் புறப்படும், அங்கேருந்து அந்த பஸ் புறப்படும், கோயம்பேட்டிலேருந்து இது புறப்படும்னு, தாம்பரத்துலேருந்து இது புறப்படும் சொல்லி ஒரு அட்டவணை போட்டு அங்கே போய் அமைச்சர்கள் பார்வையிட்டு அதிகாரிகள் பார்வையிட்டு பொங்கலுக்கு அந்த முறையான அட்டவணை இல்லையே. இப்போ கோயம்பேட்டிலேருந்து புறப்படுதா கிளாம்பாக்கத்திலேருந்து புறப்படுதான்னு ஒரு சரியான விளம்பரமே இல்லையே. இன்றைக்கி எல்லாம் கிளாம்பாக்கத்திலேருந்து புறப்படுறதா சொல்கிறாங்க, ஆனால் கோயம்பேட்டில் இவ்வளோ நாள் கோயம்பேட்டை நம்பி போனவங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியல. கோயம்பேட்டிலேருந்து இவங்க இங்கேருந்து வேறு பஸ்ஸில் கொண்டு போய் அங்கே இறக்கவும் சொல்கிறாங்க, அதுவும் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்? ஏன்னா ஏற்கனவே மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னது போல் இந்த அரசாங்கம் வந்து இந்த 31-32 மாதங்களாக ஒரு பேருந்து கூட வாங்கலை, ஒரு பேருந்து கூட வாங்காமல் இவங்க இன்னும் வந்து போக்குவரத்து பஸ்களை கூடுதலாக விட்டுருக்க முடியும். மக்கள் தொகைக்கு ஏற்ப கூடுதலாக பஸ் விடணும்ல, அப்போது இவங்க பஸ்ஸே வாங்காமல் எப்படி கூடுதலாக விட முடியும்? ஏற்கனவே இருந்த பஸ்ஸில் லிப்டிக்ஸ் பூசி மகளிருக்குன்னு அனுப்பி விட்டீங்க. அதில் இதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா, ஒவ்வொரு பஸ்ஸையும் பழுது பார்க்குறதுக்குன்னு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி வெறும் பெயிண்ட்டை மட்டும் அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு 15 லட்சம் ரூபா ஒரு பஸ்ஸுக்கு செலவு பண்ணுன்னு அதையும் அரசாங்கம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போது 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி இருந்த பஸ்ஸை சரிபார்த்ததாக சொல்லி, புதுப்பிக்கிறதா சொல்லி, பெயிண்ட் மாற்றி நீலக்கலர் அடிச்சிட்டோன்னு சொல்லி நீலக்கலர் ஜிங்கி ஜாங்குன்னு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து இப்போது 3 ஆண்டுகள் ஆக போகுது, 3 ஆண்டுகள் நெருங்குது, 2.5 வச்சுக்கலாம். இந்த 2 ஆண்டுகளாக இவங்க போக்குவரத்து அபிவிருத்தி பண்ணியிருந்தாங்கன்னா, போக்குவரத்து எல்லா பகுதிக்கும் போக்குவரத்தை கூடுதலாக்கியிருந்தாங்கன்னா 2.5 வருஷத்தில் எத்தனை பஸ் வாங்கியிருக்கணும்? இல்லை அது வாங்கியிருக்கணும். அப்போ இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து பேருந்து மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா? பேருந்து மட்டும் இல்லை, பேருந்தே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் எங்கே அவங்க ஊருக்கே போக முடியாதுன்னா ஊரில் போய் அவங்க கொண்டாடுறதை பற்றி அடுத்த கட்டம் தானே.
இன்னைக்கு வந்து எப்பவுமே எப்பவுமே 190 கோடிக்கு அவ்வளவு பெரிய பஸ்டாண்ட கட்டி மக்களுக்கு சிரமமில்லா போங்க. அவங்க எங்க கட்டினாங்க? அண்ணா திமுக கட்டிக்கான எடப்பாடியார் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து நான் முடிச்சிடுறேங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்து லேண்ட் அக்வசேஷன் செய்து அதுக்கான மாடல் வடிவம் வச்சு எல்லா பெரும்பாலான பணிகள் அதிமுக 80-90% பணிகள் முடிஞ்சு 10 வருஷம் இவங்க 10% இவங்க என்ன செய்யறதுக்கு 30 மாசம் இந்த 30 மாசத்துல அவங்க செஞ்ச பணி என்ன? கருணாநிதிக்கு ஒரு செலவு வச்சுதான், அந்த பேருந்து நிலையத்துக்கு கொஞ்சம் கூட வைக்க இல்லாம கருணாநிதி பேர் வச்சது தான். இதை தவிர அவங்க வந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு பெருசா ஒண்ணும் செய்யல. பேருந்து நிலையத்தை அங்க செய்யறன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கட்டின பேருந்து நிலையத்துல இன்னைக்கு தனியார் கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. பேர் எந்த பேருந்து நிலையத்திலயோ நிர்வாகத்தை கொண்டு போய் தனியார் கிட்ட ஒப்படைச்சது இல்ல. இவங்க போய் ஒரு சந்தேகம் என்னன்னா சார், இப்போ இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பேருந்து நிலையத்தை திறந்துட்டாங்க, மக்களும் அதை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க, இருந்தும் இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படின்னா அப்போ திமுக அரசு இதுக்கு முறையான எதுவும் பிளான் பண்ண முறையா இல்லைங்க? அந்த பேருந்து நிலையத்தையே தனியாரிடம் குத்தகைக்கு விட்டாங்க. இவங்க போய் வந்து மத்திய அரசாங்கம் எல்லாம் ப்ரைவேடைசேஷன் ஆகுது, தனியாரை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பேருந்து நிலையத்தையே, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையே இன்னைக்கு தனியாருக்கு மாதத்துக்கு 2 கோடிக்கு வாடகைக்கு விட்டாங்க. நீங்கள் அந்த அந்த அரசாங்கம் பஸ்ஸு 25 ரூபா கொடுத்தா உள்ளே நுழையணும், நீங்கள் அதை கவனிங்க. அந்த அரசாங்கம் பேருந்து நிலையத்தில் அரசாங்க பஸ்ஸு 25 தான், அதுவும் அவங்க 100 பஸ்ஸுக்கு தான் நிறுத்துறது தான் இடமே கொடுத்துருக்காங்க. இவங்க 300 பஸ்ஸு நாங்கள் வச்சுருக்கோம், 200 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விவாதிச்சுதான் பேசிட்டோம். அதுதான் எவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்கன்றது மட்டும் இல்லை, தனியாரை ஊக்கப்படுத்துகிறாங்க. தனியார் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு அரசு நிர்வாகம் இந்த பஸ்ஸை தேசிய உடம்பை ஆக்கினது எதுக்கு? பொதுமக்களுக்கு பயன்படணும், பொதுமக்களுக்கு இலகுவான பயணம் இருக்கணும், பொதுமக்களுக்கு குறைந்த வகையில் நியாயமான வகையில் அவங்க பயணம் செய்யறதுக்கு வசதி செய்யணும்னு தான் பேருந்து வந்து தனியார்கிட்ட இருந்து அரசுடைமை ஆக்குனீங்க. இப்போ இதை வந்து மறுபடியும் எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தி இன்றைக்கி டிரைவர் இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் என்ன? குறைஞ்சது அவங்க அகவலைப்படி கொடுந்தாங்க. நீதிமன்றமே சொல்லிச்சான், காலையில் சொல்லிச்சு 5000 ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்டது, சாயங்காலம் வந்து சொல்கிறேன்ட்டு 2000 ரூபாவது கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து தனியார் அரசாங்கம் பஸ்ஸு ஓடணுன்ற அக்கறையே இல்லை. ஓடணும்னு அக்கறை இருந்தால் புதுசாக பஸ்ஸு வாங்கியிருப்பாங்க. ஓடணும்னு அக்கறை இருந்தால் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து போக்குவரத்தை சரிப்படுத்தியிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து அவுட் சோர்சிங்ன்ற பேரில் ஒப்பந்த தொழிலாளர், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நான் முடிச்சிடுறேங்க. தொழிலாளரை வச்சு பஸ்ஸு இன்னைக்கு வந்து பாதுகாப்பற்ற தன்மை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய விளைவு என்னன்னா பயணிகள் வந்து பாதுகாப்பாக போறதுக்கு அரசாங்க பஸ் நம்ப முடியாத ஒரு கேள்வி. இப்போ இந்த 2024 சொல்லிடுறேன், அதை வந்து தனியாருக்கு ஊக்குவிப்பதற்காக அரசு பஸ்ஸை வந்து பயனற்றது பாதுகாப்பற்றதுன்னு ஒரு தன்மையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் இதை செய்து நான் குற்றச்சாட்டுறேன். அதனுடைய விளைவு எல்லாரும் தனியாரை நோக்கி ஆமினி பஸ்ஸை நோக்கி போகிற நிலையை இவங்களே உருவாக்குறாங்க. புரியுது. இப்போ என்ன கேள்னா, இப்போ இந்த 2024 பொங்கலில் தான் மக்கள் இவ்வளோ தத்தளிக்கிறாங்களா, இல்லை இந்த திமுக ஆட்சி கடந்த 3 வருடங்களில் பொங்கல் எப்படி இந்த போக்குவரத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? கடந்த 2 ஆண்டுகள் வந்து ஒன்றும் பெருசாக தெரியலை, பெருசாக தெரியல, சிலது இருந்தது. ஆனால் இந்த பொங்கலில் இவங்க இதுவரைக்கும் செஞ்சுருக்க நடவடிக்கைகள் பார்க்கும்போது இவங்க இந்த அரசாங்கத்தையே தனியாருக்கு வித்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தனியாரை ஊக்கப்படுத்துவதற்காக ஆமினி பஸ்ஸு, அது வேணால் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் அதில் தொடர்புடையவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பினாமிகள் இருக்கலாம். அவங்களுக்கு வருமானம் பொங்கல், அவங்க பொங்கல் கொண்டாடுறதுக்காக நாட்டு மக்களை இன்றைக்கு போகி பொங்கல் கொண்டாட வச்சுருக்கோம். புரியுது, புரியுது சார். நம்ம திரும்ப பேசலாம். ஜமீலா மேம், மேம் இப்போ என்னன்னா பொங்கல் பண்டிகைக்கு மக்கள்லாம் ஊருக்கு போகிறாங்க. எங்கே எந்தெந்த ஊருக்கு போகிற மக்கள் எங்கெங்கே பஸ்ஸு ஏறணும், எங்கெங்கே பஸ்ஸு இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான அறிவிப்பு இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அரசுக்கு அது அந்த அறிவிப்பை வெளியிடலையா, இல்லை அவங்களுக்கு வெளியிட தெரியலையா? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, தை பிறந்தால் வழி பிறக்கும், தடைகள் தகரும், நினைவுகள் நிஜமாகும் அப்படின்னு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் உலக தமிழர்களுக்கும் உழவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்தை நான் நினைவு கூர்ந்து என் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு நிர்வாக திறமையற்ற அரசுன்னு பல்வேறு கட்டங்களில் நமக்கு நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அது தினந்தோறும் அவங்க இது ஒரு அன்றாட நிகழ்வாக மாறிட்டுருக்கு இவர்களுடைய திறமையற்ற சூழ்நிலை. அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியே சரியான உதாரணம். இப்போது கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியிருக்காங்க. ஏன் நான் நிர்வாக திறமையற்றதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில்
நீங்கள் புதுசாக ஒரு பேருந்து நிலையத்தை நீங்கள் திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே முதல்ல பெரிய மிகப்பெரிய தவறு. அதுக்கு ஒரு 15 days டைம் கொடுத்துருந்தாங்க. இல்லை அவங்க தான் 30ஆம் தேதியை திறந்துட்டாங்க சொன்னாங்க. சொன்னவங்க இன்னைக்கு ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய அரசு பேருந்துகளில் எங்கே போர்டிங் பாயிண்ட் அப்படின்னா கோயம்பேடுன்னு எதற்காக இருக்கணும் சொல்லுங்கள். இதெல்லாம் சீர்படுத்த வேண்டாமா? இப்போ நான் வந்து இங்கே சேனலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தியை பார்க்கும் பொழுது கோயம்பேடில் நின்றுட்டு பல பயணிகள் அவதி விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய போர்டிங் ஸ்டேஷன் எனக்கு கோயம்பேடு கொடுத்துருக்காங்க, நான் கோயம்பேடில் இங்கே நிற்கிறேன், எனக்கு 7:30 அடுத்த பேருந்து இருக்குது, நான் இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு இப்போ இருக்கிற டிராஃபிக் சிச்சுவேஷனில் குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது ஆகும், நான் வந்து அந்த பேருந்தை பிடிச்சு நான் வந்து ஊர் போய் சேர்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு ஒரு பயணி சொல்றாரு. இப்போ இது எவ்வளவு சரியான ஒரு முறையீடு இல்லையா? எப்படி வர முடியும்? இன்னொன்னு, கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையம் அமைச்சோம், தப்பு கிடையாது, ஆனால் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி எப்படி பண்ணியிருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் இங்கே இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி பேருந்து, இப்போ சென்னை வாசிகள் வந்து அவங்களுடைய பாக்கெட்டெல்லாம் காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை திமுக அரசு எடுத்திருக்கு. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க இல்லையா, அதனோட பயனை வந்து இப்போ வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா இல்லை மேம், இப்போ பொதுவாகவே நம்ம பண்டிகை காலில் ஊருக்கு போகிறப்ப அது நமக்கு செலவாகிறது இயல்பு தானே, அதுக்கு இப்படி அரசு இப்படி காரணமா? அப்படி இல்லை, இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போவாங்க? ஒன்று கால் டாக்ஸியில் போகணும், இல்லை ஆட்டோவில் போகணும். இப்படி இல்லாமல் வேறு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது? ட்ரெயினில் காலே வைக்க முடியாது. ஏன்னா அன்றாடம் ட்ரெயினில் ரெகுலராக வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கையை அவங்களே பாவம் ரொம்ப அல்லல் பட்டு தொங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினில் போகிறது கூட இன்னொரு சிக்கல் இருக்குது. வண்டலூர் ஊரை பார்க்க வரீங்க போக முடியுது, போனோ இல்லை ஊரை பார்க்க, அங்கேருந்து ஆட்டோவில் போனால் அதுக்கு தனி சார்ஜஸ், அதில் வந்து 200 ரூபாய் 250 ரூபா ஆட்டோவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இவங்க வந்து, அப்போ அதை தான் நான் சொன்னேன், இவங்க பாக்கெட்டெல்லாம் காலி பண்ணுற ஒரு விஷயத்தை தான் அந்த திமுக அரசு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொன்று, இப்போ சென்னையில் இருந்து தான் மெயினாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து சவுத்துக்கு போகிறாங்க. அப்போ அத்தனை பேருமே கிளாம்பாக்கம் போய் தான் போகணும் அப்படின்னா இவங்களுக்கு பணச்செலவினுடைய அளவு வந்து இன்னும் டபுள் ஆகுது. ஆக்சுவலாக இங்கேருந்து அவங்க வந்து திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ கன்னியாகுமரிக்கோ போகணுன்னா 2000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸுக்கு ஒரு தனியார் பேருந்தில் போகிறதுக்கு போய் 2000 ரூபாய் ஆகுதுன்னா இங்கே கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 500 ரூபாய் 700 ரூபாய் வந்து அவங்க கால் டாக்ஸிக்கும் இல்லை ஆட்டோவுக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இது தேவையில்லாத ஒரு செலவீனத்தை சென்னை வாழ் மக்களுக்கு கொடுத்துருக்குது. இப்போ என்னன்னா, இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுற பெண்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கா, மற்றபடி சந்தோஷமா கொண்டாடுறாங்க பெண்களுக்கு? இல்ல, அனைத்து மக்களுக்குமே சொல்றேன் நான், அத்தனை பேருக்குமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. விலைவாசி உயர்வு, இப்போ ஒரு நல்ல அரசு இயங்குது அப்படின்னா மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. எண்டா நம்ம என் பாயிண்ட், நம்ம விரும்புறது என்ன? மக்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கணும், மக்கள் பதற்றம் இல்லாம வாழணும். மகிழ்ச்சியா கொண்டாட 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? இந்த 1000 ரூபாய் எதற்கு? இங்க இருந்து சென்னை மக்கள் எல்லாம் கிளாம்பாக்கத்துல போய் செலவு பண்றது கொடுத்த பணம் மாதிரி இருக்கு அந்த 1000 ரூபாய். அதுலயும் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள், டோக்கன் சிஸ்டம் கொடுக்கறேன்னாங்க. ஒரு ரேஷன் கடையில் 1000 அட்டையதாரர்களுக்கு இருக்காங்கன்னா 400 பேருக்கு கொடுத்துருக்காங்க, மீதி 600 பேருக்கு டோக்கன் கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை இல்லை நீங்கள் டோக்கன் இல்லைன்னா கூட நீங்கள் 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு அப்போ உங்களுக்கு டோக்கன் சிஸ்டம்? அந்த சிஸ்டமே கொண்டு வர வேண்டாம் இல்லையா? அப்போ அந்த டோக்கன் சிஸ்டமோட பர்பஸே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு முதல்ல டோக்கன் கொடுக்கறது. என்னங்க இது அரசு, இவங்க என்னதான் நடத்திட்டு இருக்காங்கன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல, அரசு என்ன செய்யறாங்கறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப என்னன்னா, மினிஸ்டர் சிவசங்கர், அந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர், அவர்கிட்ட வந்து மக்கள் எல்லாம் ஒரு குற்ற முறையிடுறாங்க, எங்களுக்கு எங்க போய் பஸ் ஏறதுன்னே தெரியல, எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, அந்த ஒளிபெருக்கும் போல இப்போ கோயம்பேட்டுலாம் போனால் அறிவிப்பு வெளியிடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே அந்த மாதிரியான வசதிகள் இல்லை அப்படின்னு ஒரு மினிஸ்டர்கிட்ட, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கே பேருந்து நிலையம் புதுசாக தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது, அடுத்து வர பண்டிகை நாட்கள்ல இனி வரும் காலங்கள்ல அது சரி செய்யப்படும் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதை தான் நான் சொல்றேன். மினிஸ்டரே இப்படி குழம்பி போனா சாமானிய மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். நானே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல முதல்ல இந்த டிரான்சிஷனே பண்ணக்கூடாது. ஒரு சுமூகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சூஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு வந்து தனியார் பேருந்துகள் எல்லாமே இன்னைக்கு பொங்கல்ல இருந்து அங்க போகும்னு சொன்னதே மிகப்பெரிய தப்பு. அப்ப அவங்க சொன்னதோட அறிகுறியே வந்து தனியார் மயக்கம், எனக்கு முன்னாடி பேசின அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி
தனியார் பேருந்துகள் தனியாரை சார்ந்தவர்களுக்கு வந்து ஏதாவது வசதி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த அரசு செஞ்சுருக்குதுல நான் நினைக்கிறேன். இதில் திமுகவினர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு வசதிப்படுத்தவோ ஏன்னா ஒரு கட்டண சீர் அதில் ஒரு முறையே கிடையாது. சீர்படுத்தப்பட்ட கட்டணம் இருக்கா அரசு பேருந்துக்கு இருக்கிற மாதிரி தனியாருக்கு கிடையாது. இப்போ எப்படி ஃப்ளைட்டில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி ஒவ்வொரு டிமாண்டில் வந்து ஏறிட்டு காலையில் பண்ணால் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும் மத்தியானம் பண்ணால் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம ஆமினி பஸ்ஸோட நிலைமை இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. அப்போ இதெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியாமல் இருப்பிட வசதி கூட இல்லைன்றாங்க. ஈவன் சொல்லப்போனால் இவங்க அங்க உட்கார்றதுக்கு சேர்ஸ் அந்த அமர்வதற்கான வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குடிநீர் வசதி இல்ல அப்படின்றாங்க. ஒரு உணவு வாங்கணும்னா கூட ஒரு கடைகள் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போர்டு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்களா அந்த இடத்துல பஸ் நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்கள் மிகவும் அல்லல் பட்டு கொண்டு இப்படி ஒரு பொங்கலை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகளே இல்ல அப்படின்னு நாம சொல்றதை தவிர்த்து மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம நிறைய சமூக ஊடகங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பேருந்து நிலையத்தை ஏர்போர்ட்டுக்கு நிகரான ஒரு பேருந்து நிலையம்னு சொல்றது எப்படி அவங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தேடுறாங்களா இதன் மூலம்? எல்லாமே விளம்பரம் தானே. அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரத்துக்காக அதுதான் விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசு இயங்கி கொண்டிருந்தா அது எந்த வகையில் அது சரியா இருக்கும் சொல்லுங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்துதான் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பொய்யும் புரட்டியும் எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி கொடுத்து அது வழியா வந்து இவங்க இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கா சுயமா எதுவுமே கிடையாது. எல்லாமே விளம்பரம் பேஸ் பண்ணி தான். ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இது ஒரு விளம்பரம். இது மாதிரி எல்லாமே விளம்பரம் தான் இவங்களுக்கு. விளம்பரத்தை நம்பி ஒரு அரசு இயங்கும்னு இவங்க நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்களால விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு இருக்காங்க. உண்மையாவே சொல்ற மக்களுக்கு பவர் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா என்னென்னமோ பண்ணிடுவாங்க இந்த அரசு. அப்போ எந்த அமைச்சரும் வந்து மக்களை வந்து சந்திக்க முடியாது. எந்த எம்எல்ஏவும் மக்களை போய் சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களும் சரி மக்களும் சரி. ஏன்னா விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல, சட்டம் ஒழுங்கை சரியாக வைக்க முடியல. இந்த மாதிரி பேருந்து நிலைய முரண்பாடுகள் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேருந்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது. அதிமுக ஆட்சியில் வந்து பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க டெஃபினட்டா. அது மிக சரியாக சிறப்பாக செஞ்சு திமுக இத இப்படி அறிமுகப்படுத்துறாங்க திறந்து வச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜிஎஸ் மோகன் சார், பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களோட ஒரு பண்டிகை. நம்ம எங்க மேடதோறும் தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு திமுக அரசு சார்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஏன் முக்கியத்துவம் தரல? மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு. ஏன் இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அரசு தரல? அதற்கு முன்பாக நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு இப்போ தான் 30ஆம் தேதி தான் அந்த பஸ்ஸை வந்து கேளம்பாக்கில் திறந்துருக்காங்க. ஆரம்பந்தான் அது. அது வரைக்கும் கோயம்பேட்டில் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க 1 இயர். அப்போ கோயம்பேடு இயங்குது எப்பவும் போல கோயம்பேடு இயங்குது. இப்போ கேளம்பாக்கத்தில் எதுக்கு நம்ம பஸ் டிப்போ திறந்தாங்கன்னா இதை சாரி கிளாம்பாக்கம் அந்த கிளாம்பாக்கத்தில் எதுக்கு திறந்தாங்கன்னா இது திறந்து வச்சவர் யார்? எடப்பாடி அவர்கள் தான். அடிக்கல் நாட்டு திறப்பு விழா அவர் தான் திறந்து வச்சார். அது பஸ் முடிஞ்ச பிறகு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச போது இப்போ முதல்வர் திறந்து வச்சார். இப்போ அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நீங்கள் இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடாயிடுச்சு. அதுவும் குறிப்பாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. சென்னையில் கேள்வி இல்லை, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுது. நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கொண்டு வரோம் அதுதான் சொல்ல வரேன். அப்போது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஒரு 500,000 பேர் தான் இருந்தாங்க சென்னையில். ஆனால் இன்னைக்கு 1,15,000 பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கணும். அது உருவாக்கிறது தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியும். உருவாக்கிட்டாங்களே என்ன? அதான் நான் கேட்கிறேன், என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறேன். இல்லை, சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். அதில் வந்து சில இடர்பாடுகள் இருந்தால் பரவாயில்லையே சார், எல்லாமே இடர்பாடால இருக்கு. நீங்கள் அந்த பஸ் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகுது, சிரமமாக இருக்கிறது என்று ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அது வரைக்கும் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இயங்கும் தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டையே வந்து முதல் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவரே கலைஞர் தான். அதை திறந்து வச்சவர் அது ஜெயலலிதா அம்மையார். ஓகே, அப்படிப்பட்ட ஏசியாவிலே
பெரிய இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ புதிய பஸ் ஸ்டாண்ட் முன்ன ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல நிறைய கட்டமைப்புகள் வந்து இன்னும் பெண்டிங்ல தான். இப்பதான் ஒரு கேள்வி, நிறைய கட்டமைப்புகள் இன்னும் பண்ணணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஏன் நீங்க இப்ப பொங்கலுக்கு போறவங்க, தென் மாவட்டங்களுக்கு போறவங்க கிளாம்பாக்கத்துல இருந்து போலான்னு ஏன் அந்த அறிவிப்பை வெளியிடணும்? இல்ல பழையபடியே கோயம்பேடுல இருந்து போலான்னு சொல்லிருக்காங்க. கோயம்பேடு வந்து ரொம்ப கன்ஜஸ்ட் ஆயிடுச்சு, அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லன்னு சொல்றீங்க. ஏன் அவசரப்பட்டு இப்ப பொங்கலுக்கு மக்கள் ஊருக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும், ஏன் நீங்க வந்து அங்கிருந்து அடிப்படை வசதி சரியா செய்யல அப்படின்னு நீங்க ஒரு அறிவிப்பு ஏன் விடல? ஏன் நீங்க தான் சொன்னீங்க தென் மாவட்டங்களுக்கு போறவங்க அங்கிருந்து போலாம், நீங்க தான் சொல்லுங்க. பாருங்க, இதுவரை இப்ப பொங்கல் திருநாளுக்கு 3 நாள் தான் லீவ் வரும், ஆனா இந்த பொங்கல் வந்து 5 நாள் லீவ். எல்லாருமே வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டாங்க. தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இயங்குதுன்னு சொன்னாங்க, துவக்கி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். அது போல இப்போ பஸ் நீங்க சர்வீஸ் பாத்தீங்கன்னா, முதல் ஆரம்பிச்சு வந்து 1912 சுந்தரம் ஐயங்கார் தான் அதை வந்து ஆரம்பிக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அப்பேற்பட்ட சர்வீஸு ரொம்ப குறைவான அளவில், ரொம்ப அதுக்கு பேரே ப்ராம்ப்ட் சர்வீஸ்ன்னு பேர். அப்பேற்பட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட இந்த வரலாறு நமக்கு தெரியும், வரலாறு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இல்லை, இது தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற இப்போ டெவலப் ஆயிருக்குமா இல்லையா? அதாவது கன்ஜஸ்டடா இருக்கு. சிறிய மாவட்டம் நீங்க நல்லா பாத்துங்க, மற்ற மாவட்டங்களை விட என்ன கேள்வி கேக்குறேன், மாவட்டம் பரப்பளவிலே குறைந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும், நான் என்ன கேள்வி கேக்குறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம வந்து இந்த மக்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணோம், ஓகேங்களா? இப்போ நம்ம இத ஓபன் பண்ணியோ மக்கள் எல்லாம் போக்குவரத்து பஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட குழந்தைகளோட தவிச்சிட்டு வராங்க. நம்ம திமுக அரசு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து? அதுதான் நிறைய பேர் வந்து கோயம்பேடுல இருந்து ஏங்குறாங்க. அங்க கோயம்பேடுல இருந்து கேளம்பாக்கத்துக்கு போறதுக்கான வழியை வகை வகிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஆரம்பத்தில் அந்த சில ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யும், எதுவுமே உடனே வந்து அந்த சக்ஸஸ் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதில் வந்து சில இதுகள் நெருடல்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணிங்கன்னா அதில் 1000 குறைகள் சொல்வார்கள், ஆனால் போக போக அது சரியாயிடும். கோயம்பேடு 3 நபரும் என்டையர் வந்து அங்கே தான் இயங்கும் புதிய பஸ்ஸு, புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக இங்கே இருக்கின்றவர்கள் வந்து அங்கேருந்து தான் போக முடியும், எஸ்பெஷலி வார் தென் மாவட்டங்கள் இருக்கின்றவர்கள். சரி, இன்னொரு கேள்வி, இப்போ அந்த பொங்கல் பண்டிகை வந்தாலே நிறைய மக்கள் வந்து பொருட்களை வாங்கல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சிட்டி பாப்புலேஷனில் வெளி மாவட்டங்கள் தான் இங்கே இருக்காங்க. இப்போது சில இப்போ தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு அவங்களுடைய நேட்டிவ்க்கு போவாங்க, அப்போ க்ரௌடா இருக்க தான் செய்யும். அதுக்கான வசதிகளை பஸ் அதிகமாக இந்த இயங்கி இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அப்படி இயங்குகிறது என்று சொல்லும்போது கன்ஜஸ்டா இருக்கிறது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் இன்னொரு இன்னொரு கேள்வி இங்கே என்னன்னா, பண்டிகை காலங்கள் அப்படின்னாலே மக்கள் எல்லாம் நிறைய பொருட்களை வாங்குவாங்க. மக்கள் இப்போ என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, இந்த விலைவாசி உயர்வை எங்களால் தாங்கவே முடியல, எதை எடுத்தாலும் விலை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அரசு வந்து இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த இந்த பண்டிகை காலங்களில் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை? இல்லை, நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை முடியாது. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்து ரேஷனில் வந்து அதே நிர்ணயிக்கப்பட்ட ப்ரைஸ் தான் இங்கே வந்து ரேஷனில் தான் இப்போ வெளியில் இருக்கிற ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கமர்ஷியலில் அந்த வியாபாரிகள் வந்து ஏற்றத்தை அந்த பொங்கல் நினச்சி அவங்க ஏற்றி வைப்பாங்க. ஒரு மஞ்சள் கொத்து 50 ரூபா விக்குதுங்களா, பானையெல்லாம் வந்து பானையும் விலையை வந்து அதிகமா விக்குதுங்கிறாங்க. இப்ப பொங்கல் டைம்ல மக்கள் இதெல்லாம் வாங்குவாங்கன்னு அரசுக்கு தெரியுமா இல்லையா? இல்லை சரியும் சார், ஓரளவு தான். அதுக்காக தான் எங்கள் கரும்பு இப்போது லாஸ்ட் டைம் கூட அந்த கரும்பு கொண்டு வந்தவரே எடப்பாடி தான், இந்த ரேஷன் கார்டில் அது அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா? இப்போ கூட 1000 ரூபாய் வந்து எடப்பாடி தான் சொல்கிறார் 1000 ரூபாய் தரணும் அப்படின்னு, அது அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா? எதிர்கட்சிகளுடைய கேள்விகளை அல்லது அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த ஆளுங்கட்சி நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா, அதையும் நீங்கள் பார்க்கணும் சார். எதிர்கட்சினா குற்றம் சாட்டுவது மட்டுமே இல்லை சார், நடக்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு குடும்பத்தை ஒரு மாதம் குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும் நார்மலாக முன்னே. இப்போ வந்து ஒரு 13,000-14,000 தேவைப்படுது அப்படின்னு மக்கள் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் வைக்கல, மக்கள் வைக்கிறாங்க. இப்படி இந்த பண்டிகை காலங்களில் இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கிறது? அரசு நடவடிக்கைலாம் எடுக்காமலாம் இல்லை, அவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட ரேஷன் கார்டில் ரேஷனுடைய ஷாப்லாம் எல்லா வித பொருளும் இன்னும் கூட கிடச்சிருக்கு.
அதாவது வியாபாரிகள் வந்து இங்கே வந்து அதிக லாபத்தின் காரணமாக அதை வந்து மேலே வச்சு விற்கிறாங்க. அது தடுக்கணும், அரசு தடுக்க வேணும். நீங்கள் கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான், அது கண்டிப்பாக கட்டுப்படுத்துவார்கள். அதற்குன்னு கூட ஈவன் அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சு அதுக்கான ஆய்வு செஞ்சு அதுக்கு யாரெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இது எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க எடுக்கின்ற பொழுது அவர்கள் தண்டனைக்குரியவராக அவர். ஆனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் பாதிக்கப்படுகிறார்கள் தான், விலைவாசி ஏற்றம் பாதிக்க தான் செய்யும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இருக்கிற கால சூழ்நிலை, இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்க விலைவாசியே குறைக்கணும். கால சூழ்நிலை இல்லை சார், நம்ம ஒரு ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம விலைவாசியெல்லாம் கட்டுக்குள்ள வைக்கிறது அரசோட வேலை, ஓகேங்களா. நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணுறோம், எல்லா விலைவாசியும் உயர்த்துறதை நம்ம ஒரு குறியோடாக வச்சுருக்கோம். இப்படி இருந்தால் மக்கள் எப்படி சந்தோஷமாக அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க? அதில் வந்து இப்போ மக்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்படின்னு நம்ம மட்டும் தான் சொல்லிக்கணும், இல்லை அப்படி இல்லை. நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணுறீங்க, க்ரஷ் பண்ணுறீங்க. நாங்களும் மக்கள் தானே சார், நானும் மக்கள் தானே, நான் எங்களுக்கு ஒன்றும் பாதிக்கலையே. அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து பணக்காரங்க உங்களுக்கு பாதிக்காது, ஏழை மக்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து பணக்காரனால சொல்கிறீங்க, அது என்னை பற்றி அதான், அப்படி இல்லை, நானும் ஒரு ஏழை தான், புரியுதுங்களா. அதாவது விலைவாசி ஏற்றம் வந்து ஜிக் ஜாக் தான் போகும், மேலே போகும் அப்புறம் இறங்கிடும். இப்போது அதுக்கான கட்டுப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கண்டிப்பாக விலைவாசை கட்டுப்படுத்துகின்ற அரசாக இது அமையும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பஸ்ஸை பற்றி சொல்கிறீங்க, பஸ் சர்வீஸ் வந்து வெரி எசென்சியல் சர்வீஸ் இல்லையா, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு மக்கள் ஊருக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியுது, ஓகேங்களா. நம்ம ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, ஓகேங்க. இந்த ஆவணி பேருந்தில் கட்டணக்குள்ள நடக்குதுன்னு இப்போ போன வருஷம் கூட மக்கள்லாம் சொன்னாங்க, அதை நம்ம கட்டுப்படுத்த ஏன் இந்த நடவடிக்கை இல்லை? அதாவது ப்ரைவேட் பஸ் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, ஆஸ் பர் தி டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் 1988 பிரகாரம். சார், அவங்க குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கி, அது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. இந்த கேள்வி மட்டும் உள்வாங்கிக்கேன், அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. இப்போ பொங்கல் பண்டிகைக்கு இப்போ மதுரைக்கோ திருச்சிக்கோ போகிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 2000 ரூபா அப்படின்னா 4 பேர் போனால் 10,000 ஆயிரும், திரும்ப வந்தால் 10,000 20,000. ஒரு ஒரு நபரோட 1 மாசம் சம்பளம் இந்த ஆம்னி பேருந்துக்கே போயிடுது அப்படின்னா அவங்க எப்படி குடும்பத்தை நடத்த முடியும், பண்டிகை எப்படி கொண்டாட முடியும்? நீங்கள் அந்த ஆம்னி பஸ் ரன்னிங்கே இஸ் ப்ராப்ளம். இப்போ கேரியர் கேரேஜ்னு ஒன்று இருக்குது, அதில் அந்த கேரியர் கேரேஜ் தான் நிர்ணயிக்கிறாங்க விலை நிர்ணயம். அவங்களே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நீங்கள் இந்த ரேட்லாம் அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு அது. ஸோ அது அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் இப்போ பேச முடியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து விலைவாசி ஏற்றம் ஏன் ஏற்படுதுன்னா மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி ஏற்றத்தில் தான் இருக்குது. அப்போ அல்டிமேட்லி உங்களுக்கு விலைவாசி ஏற தான் செய்யும். அந்த நீங்கள் கவர்மெண்ட்டை எங்கே குற்றஞ்சாட்டலைன்னா, நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன ரேஷன் கார்டில் சரியான முறையில் விநியோகிக்கல, அரிசி கிடைக்கல, நீங்கள் சொன்ன 1000 ரூபாய் கிடைக்கல, நீங்கள் சொன்ன 1000 ரூபாய் கூட கிடைக்கல மக்களுக்கெல்லாம் கிடைக்கலைங்களே, யார் சொன்ன, எத்தனை பேருக்கு கிடைச்சி சொல்லுங்க. நான் அந்த வழியாக தான் இப்போ வந்தேன். எந்த வழியாக வந்தீங்க? அது கீழ்பாக நியூ ஆவடி ரோடு வழியாக தான். நியூ ஆவடி ரோட்டில் கிடைச்சா போதுமா சார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கிடைக்குமா? ஒரு எக்ஸாம்பிள் தான் சார், எல்லோருக்குமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, அப்படிலாம் இல்லை. ரேஷன் கார்டு யார் வச்சுருக்காங்களோ, ஒரு 2 கோடியே 15 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குன்னா அத்தனை, முன்ன வந்து பர்டிகுலராக சொன்னாங்க, அதையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. முன்ன வந்து என்ன சொன்னாங்க, வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு குடும்பம் வந்து சந்தோஷமா பொங்கலை கொண்டாடும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். ஒரு வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி 6000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா வெள்ள நிவாரணம், அதெல்லாம் நீங்க பாருங்க. இதே அதிமுக ஆட்சியில் அவங்க 2500 ரூபாய் கொடுத்த பண்ணீங்க, என்ன சொன்னீங்க, 5000 ரூபாய் கொடுங்க. அவங்க கொரோனா காலத்தில் கூட 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம ஆட்சியில் நம்ம என்ன பண்றோம், அதுதான் மனசில் வச்சு 6000 ரூபாய் கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தீங்க, பொங்கலுக்கு கொடுத்தீங்க? பொங்கல் அது வெள்ள நிவாரணம் கம்மியாக கொடுத்தீங்க தான் மக்கள் எல்லாம் குற்றச்ச. நான் கேட்கறது பொங்கலுக்கு. பொங்கலுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா வித இது ரேஷன் கார்டில் 3 வித வந்து ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் 1000 ரூபாவும் கொடுங்க. பொங்கலுக்கு என்ன சார், ஒரு சிம்பிளாக பண்ணுங்கள், தப்பு இல்லை, வசதியாக இருக்கும், அதிகமாக பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ண தவிர அது 1000 ரூபாயில் பண்ண முடியாதா? என்ன பண்ணுவீங்க, பண்ண முடியாது. 1000 ரூபாயை கொடுத்தா இதை வாங்கி சார், இந்த கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓகேங்களா மக்கள் சந்தோஷமா இருக்க முடியாதான்னு கேக்குறீங்க. நேத்து முதலமைச்சர் சொல்றாரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்த்து நானும் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு. இல்ல, அவருடைய நிலைப்பாடு என்ன பண்ண முடியும், அவருடைய நிலைப்பாடு நாம அதுக்குள்ள போய், அவரோட நிலைப்பாடு வேறுனா அவர் அப்படி சொல்றாருன்னா நீங்க அவரை பார்த்து கேளுங்க, எப்படிப்பா மக்கள் எல்லாம் சேமமா இல்லையே அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டாங்க, நீங்க அவரை தான் கேட்கணும். ஆனா இருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இங்கே கிடைக்கின்ற எல்லா பொருளும் இப்போ கிடைக்குது, ரேஷனில் இங்கே அது கட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. மற்ற பொருள்லாம் இந்த பொங்கலுக்குன்னு தனியாக ஒரு 3 ஐட்டம் ஒரு 1000 ரூபாவும் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக நேற்று அந்த வழியாக தான் வந்தேன், நான் நின்று கேட்குறேன், எல்லாமே உங்களுக்கு ஐட்டம் கரெக்டாக கிடைக்குதா, 1000 ரூபாய் வாங்கினீங்களா, இதான் சார் ரேஷன் கார்டு,
1000 ரூபா வாங்கிட்டோம், எங்களை 3 பொருள் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டோம், கரும்பும் வாங்கிட்டோம் தான் காமிச்சிட்டு தான் போனாங்க. சரி, அதாவது சில இடங்கள்ல சில ப்ராப்ளம் இருக்கு சார். கூட எதிர்க்கட்சி தலைவர் அதுல மாற்று கருத்து இல்ல, கேட்டப்பதான் நீங்க கொடுத்தீங்க. ஏன்னா எதிர்க்கட்சி எதிர்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா அதை கோடிட்டு காட்டுவது அவருடைய செய்யணும். அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அதை ஏற்றுக்கொண்ட அரசை நீங்க பாராட்டலையே. இல்ல, அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாதான் நாங்க எல்லாமே பண்ணுவோம்னா நீங்க எதுக்கு சீயமா இருக்கணும் சொல்லுங்க. இல்ல சார், சில நிகழ்வுகள் சில அதிகாரிகள் வேண்டான்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா இங்க வந்து இது பண தட்டுப்பாடு இருக்கு, அதை பேஸ் பண்ணி அதிகாரி சார் கொடுக்க முடியாது சார். ஏற்கனவே வந்து மைனஸ்ல இருக்கு எனக்கு தெரியுது. மக்கள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியுது. அதுல மாற்று கருத்து என்ன? அவர் எதிர்க்கட்சி தலைவர் தான், இவர் வந்து முதலமைச்சர். மக்கள் முதல்வர் நம்ம சொல்றோம், நம்ம பேசுறோம், எதிர்க்கட்சி தலைவர் தான். நம்ம பேசுவோம் சார். தொடர்ந்து முனவர் பாஷா சார், இப்ப பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து கோயம்பேட்டுக்கும் கிளாம்பாக்கமும் இப்படி அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்? அரசோட நிர்வாக திறமையின்மை இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிர்வாக திறமையின்மை வந்து அது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நெல்லிக்காய், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இந்த ஆட்சி நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். ஆனால் இவ்வளோ அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதுக்கு திறந்தாங்கன்னு சொன்னால், காலம் தாழ்த்துனா இவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வராமல் போயிடும். ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூனேவுக்கு சொந்தம் பூனேவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தான் இதை வந்து பராமரிக்கிற கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் 1 வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய தொகை இதில் லஞ்சமாக போயிருக்குன்றது தான் எல்லோருடைய சந்தேகமும். அப்படி இருக்கும்போது நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா யாரோ கோர்ட்டுக்கு போய் இந்த கான்ட்ராக்ட் கொடுத்ததை ஸ்டே வாங்கிடுவாங்க. அப்போ இவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கின்ற அந்த அட்வான்ஸ் தொகை அது திருப்பி தர வேண்டிய நிர்பந்தம் உருவாகிடும். அதனால் அவசர அவசரமாக இந்த பேருந்து நிலையத்தை திறந்துட்டாங்க சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திறந்துட்டாங்க அவசரப்பட்டு, தன கல்லா கட்டுறதுக்காக கூட திறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். உண்மையிலே இந்த மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியுதா தெரியலையா சார்? அவரை பொறுத்திருக்கப்பா, அவர் ஒரு ரோபோ முதலமைச்சராக தான் செயல்படுறாரு. அப்படியே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்படியே திருப்பி கூட்டிகிட்டு வராங்க, அப்படி தான் இருக்காரே தவிர அவர் வந்து சுயமாக எதுவும் சிந்தித்து முடிவெடுக்கிறது இல்லை. அவரே சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி தான் 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு தான் ஒரு முதலமைச்சர் இருக்கார். அவருக்கே வந்து மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்கன்னு தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டின பிறகு தான் 1000 ரூபா கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இப்படி ஆளாளுக்கு முதலமைச்சரை கலாய்ச்சா எப்படி சார்? முதல அவர் சொன்னாருங்க, நான் சொல்லலை, மோகன் தான் சொன்னார். என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் அப்படின்றாரு சார். என்ன சொன்னாரு? எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாதான் முதல்வர் செய்வார். அவருக்கா சொந்தமா இல்லைன்றாரு. கேட்டா அதிகாரிகள் தவறா வழிகாட்டுறாங்க, பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சருக்கு பொருளாதார நிலைமை தெரியாமையா ஏற்கனவே வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், இந்த டீசல் விலையை குறைப்போம். நீங்கள் எத்தனை வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா கொடுத்த அத்தனை சலுகைகளையும் பறிச்சிட்டிங்க. பறிச்சுட்டு இப்போ என்ன கொடுத்துட்ருக்கீங்க? ஒன்றும் கிடையாது, கொடுத்ததையும் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் மக்களை வாட்டி உதைக்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி விஷம் போல் ஏறி இருக்கு. இவர் சொல்கிறார் ரேஷன் கடையில் எத்தனை பேர் வாங்குறாங்க? நான் கேட்குறேன், கூட்டுறவுத்துறை மூலமா நடமாடும் வண்டிகளை அனுப்பி தெரு தெருவா கட்டுப்பாடு மிக்க ஒரு விலையை கட்டுப்படுத்தி அந்த நாமினல் ரேட்டுக்கு விற்பாங்க. அது அரசாங்கம் செய்யற மக்களுக்கு செய்யற சேவை. ஆனால் இந்த ஆட்சியில் விலைவாசி ஏறுகிறது என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகள் இந்த ஆட்சி இறங்கலையேன்னு சொன்னால் இல்லை, அந்த கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கலையா இல்லை நடவடிக்கை எடுக்க தெரியலையா அவங்களுக்கு? தெரியல இல்லை சார், அதை விலைவாசி ஏற்றுறவங்களே அவங்களுக்கு வேண்டியவங்க தான். அதில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார், ஒரு வியாபாரிகள் சங்க தலைவருடைய மகனே. அதனால் இந்த இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறன்ற கதையாக இவங்களே ஏற விட்டு மக்கள் செத்தால் அவங்களுக்கு என்ன? எப்படி நீங்கள் பாருங்கள், தென் மாவட்டங்களில் வெள்ளத்தில் மிதந்த போது ரோமாபுரி தீப்பெட்டி எரியும் போது நீரமன்ன பிடியில் வாசித்த மாதிரி இவர் ஐஎன்டிஏ கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு டெல்லியில் போயிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் எடப்பாடியார் அந்த வெள்ளப்பகுதிகளில் பார்வையிட்டு இருந்தார். களத்தில் இறங்கி அவர் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டார். அது எங்கே இருக்குது? நீங்கள் எங்கே இருக்கீங்க? மோகன் சொன்ன மாதிரி முதலமைச்சர் எடப்பாடியார் போயிட்டு அறந்ததுக்காக தான்
நாலு நாள் பொறுத்து அங்கே போய் பார்த்தாரே தவிர அவர் முன்னாடி ஓடி போய் களத்தில் நின்று எதையுமே செய்யலை. இதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய நிலைமை. சார், இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி எழுது. இப்போ இந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அந்த தமிழ் புத்தாண்டை கூட கொண்டாடுறதுக்கு இந்த திமுக அரசு ஏன் வழிவகை செய்யலை? இவங்க தை பொங்கல் தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழர்களை தை புத்தாண்டு பொங்கலில் வந்து கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு விலைவாசி ஏறி வெளியூருக்கு போகிற அந்த மக்கள் சிரமப்படக்கூடிய அளவுக்கு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் அந்த காலத்திலே அதிமுக ஆட்சியில் ஆம்னி பஸ் இந்த கட்டணம் தான் வசூலிக்கணும்னு கட்டாயமாக அரசாங்கமே அறிவிக்கும். அது மாதிரி எந்த அறிவிப்பும் இப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் ஆம்னி பஸ் உரிமையாளர்கிட்ட பெற வேண்டியதை பெற்றுறாங்க. அதுதான் உண்மையான நிலைமை. அதனால் அவங்களால் கட்டுப்படுத்த முடியல தனியார் பேருந்து உரிமையாளர்களை. அவங்க வந்து பெற வேண்டிய அமௌண்ட் அவங்களுக்கு வந்துடுறதுனால ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சியமாக இருக்குது. அந்த லட்சியத்துக்காக தான் மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டாலும் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு ஆளானாலும் அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படுவதாக இல்லை. இன்றைக்கி விசா 1000 ரூபா கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த 1000 ரூபா வச்சு என்ன வாங்க முடியும்? நான் கேட்குறேன், 1000 ரூபா ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் அதை பிடுங்கிடுறீங்க. அந்த தாய்மார்கள் 1000 ரூபா வாங்கினா வீட்டில் இருக்க பிடிச்சா அதை பிடுங்கிட்டு போய் நைட்டோட நைட்டு மறுபடியும் அரசாங்கத்துக்கே கொடுத்துட்றான் டாஸ்மாகில் குடித்து. இதுதான் இன்றைக்கு நிலைமை. அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் 2500 கொடுத்தா 5000 கொடுக்கக்கூடாதான்னு சொன்னீங்க. நீங்களே ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? 5000 கொடுக்க வேண்டியது தானே. கேட்டால் நான் வெள்ளத்தில் கொடுத்தேன்றாரு. வெள்ளத்தில் எவ்வளோ இழந்திருக்காங்க. ஒரு டிவி இழந்தவன் வாங்க முடியுமா 6000 ரூபாயில் டிவியை? அல்ல, அவன் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு அது அழிஞ்சு போச்சு இந்த வெள்ளத்தில் மிதந்து போய் வாங்க முடியுமா? 6000 ரூபா வச்சு இதெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் 6000 ரூபா கொடுத்துட்டேன்னு பெருமை பேசுகிறீங்க. மக்கள் எதிர்பார்த்தது ஒரு 50000 ரூபா கொடுத்தா கூட அவனை ஈடு செய்ய முடியாது அந்த வெள்ளத்தால் அவன் இழந்த இழப்புகளை. 6000 ரூபா ஏதோ யானை பசிக்கு சோள பொறி மாதிரி 6000 ரூபா கொடுத்துட்டு 6000 கொடுத்தா 6000ங்கிறது ஈடு செய்ய முடியாது தான். இப்போ என்னென்னா இந்த பண்டிகை காலங்கள் வந்தாலே இந்த விலைவாசி உயர்வு இந்த போக்குவரத்து நெரிசலை ஏன் இந்த திமுக அரசு அதை கண்டுக்கலை? சார், போக்குவரத்து நெரிசலை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சார். மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து நிம்மதியாக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மக்கள் தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. கூட்டணி கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் ஒரு மாதத்துக்கும் ஒரு கூட்டணி கட்சி போராட்டம் நடத்தும் திமுக கூட்டணி கட்சிகள். இன்றைக்கி இவங்க ஏதாவது நடத்துகிறாங்களா? நான் கேட்குறேன், போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனை வாயை திறக்கிறாங்களா? டாக்டர்கள் அரசு மருத்துவ டாக்டர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து. ஏன்னா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க. போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் போராடிய போது இவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எதிர்கட்சி தலைவராக ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு பொது மருத்துவமனைக்கே போய் உங்களுடைய கோரிக்கைகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வைப்போம்னு சொன்னார். அதை நம்பி வாக்களித்தாங்க டாக்டருங்க. இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன? தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களும் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ அவர்களெல்லாம் இவர்களை நம்பி ஏமாந்து விட்டு தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார். திமுக எந்த கோரிக்கைக்கும் செவி சாய்க்கல் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆவடி குமார் சார், சார் என்னென்னா தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. ஆனால் அந்த தமிழர் திருநாளை கூட அவங்க கொண்டாட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இல்லை இந்த தமிழர் திருநாளை கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, தமிழ் தான் உயிர் மூச்சுன்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க ட்ரேட்மார்க்கு. அதனால் அது வியாபாரத்துக்கான அடையாளமாக தான் பார்க்க முடியும். தவிர தமிழுக்கு எதுவும் அவங்க செஞ்சதில்லை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் செஞ்சது தான் தமிழுக்காக. இன்றைக்கி எல்லா அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் உலகத்தமிழ் சங்கமாக இருந்தாலும் அதுதான். பிற அண்ணா காலத்தில் செஞ்சது தான் வந்து இன்றைக்கி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தாலும் இன்றைக்கி மெரினா கடற்கரையில் இருக்கிற சிலைகளாக இருந்தாலும் எல்லாம் இன்னும் கேட்டால் எழுத்து சீர்திருத்தத்துக்கு கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் பெரியார் நூற்றாண்டில் கொண்டு வந்தார். அதை கூட திமுக ஏற்றுக்கலை, கருணாநிதி ஏற்றுக்கலை, முரசொலி ஏற்றுக்கலை. அதனால் அந்த வரலாறுலாம் வேறு. அது இப்போ இவங்க தமிழ் வந்து சித்திரை மாதத்தின் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறத அதை மாற்றணுன்றதுக்காக தைக்கு வந்து இவங்க ஒரு பெரிய முக்கியத்துவம் தரா மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்களே தவிர அதை தவிர வேறு எதுவும். அதை வச்சு இவங்க ஏதோ ஒரு சாதனை செஞ்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு வரலாறு உருவாக்குறதுக்காக அது பண்ணது. அதனால் அது எதுவுமே இல்லை. இப்போ மரியாதைக்குரிய டாக்டர் ஜிஎஸ் மோகன் சொன்னார், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். ஏற்கனவே நீங்கள் குறுக்கிட்ட உடனே ஏற்கனவே 6000 ரூபாய் கொடுத்துட்டோம்.
ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதே சரியானது இல்லை. 6000 ரூபாய் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்பட்ட நிவாரணம், வெள்ள நிவாரணமாக வழங்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்பட்ட இந்த அரசனுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்வதற்காக இந்த அரசு தந்த நிவாரணத் தொகை, இழப்பீட்டு தொகைன்னு கூட சொல்லலாம். அது போதுமானதா இல்லையா? அப்போ நாங்கள் 6000 தந்துட்டோம், அதனால தான் இப்போ 6000 தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இவங்களுடைய இயலாமையால் அல்லது கவனக்குறைவால் அல்லது இவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையால் ஏற்பட்ட பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியை நிவாரணமாக கொடுத்தாங்க, அதுதான் அந்த 6000. அதுக்கே மத்திய அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. இது 6000 ஒன்றும் பொங்கலுக்காக கொடுக்கல. பொங்கலுக்காக கொடுத்தது 1000 ரூபா. இது வந்து பொங்கலுக்காக கொடுத்த கொடைன்னு கூட சொல்லலாம், பொங்கலுக்காக கொடுத்த ஒரு பரிசு. பொங்கலுக்கான பரிசாக கூட இருக்கு, பொங்கல் பரிசு. என்னன்னா, அதிமுக நான் முடிச்சிடுறேன், இதையே தான் நான் சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொரோனா பாதிப்பால் வந்தபோது இதே போக்குவரத்து தொழிலாளர்கள் 8 மாதம் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தோம், வேலைக்கே வராமல் சம்பளம் கொடுத்தது அந்த எடப்பாடியாருடைய ஆட்சியில். அதே மாதிரி அந்த 8 மாதம் எல்லாருக்கும் அம்மா உணவகத்தின் வழியாக விலையே இல்லாமல் எல்லாருக்கும் உணவு தந்தோம். அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பைசா குறையாமல் சம்பளம் கொடுத்தோம். ஆசிரியர்கள் பணிக்கே வராமல் சம்பளம் கொடுத்தோம். இவ்வளவும் கொடுத்து அது போல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த விவசாய நிவாரணம் கொடுத்தோம். எல்லா வகையான நிவாரணமும் கொடுத்து அதுக்கு பிறகு பொங்கலுக்கு பரிசு தொகையை 2500 ரூபாய் கொடுத்தப்போ, இது கொரோனாவில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2500 ரூபாய் போதுமா, இன்னொரு 1500 சேர்த்து 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக அன்னைக்கு 2000 ஒரு 1500 5000 சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு 1000 மட்டும் கொடுத்துட்டு நான் 6000 கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து இது எப்படி பொருந்தும்? அன்னைக்கு வந்து கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்ட அது அந்த பாதிப்புக்கு காரணம் அரசாங்கம் இல்லை, நீங்கள் இந்த பாதிப்புக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நான் முடிச்சிடறேன். ஸ்டாலின் தான் காரணம். ஆனால் இவங்க இயலாமையால் ஏற்பட்ட இவங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தந்த நிவாரணத்தையும் இயற்கையாக ஏற்பட்ட அந்த பாதிப்பையும் ஒப்பிட்டு பேசுறதே தவறு. ஆனால் அந்த இயற்கையாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தந்த நிவாரணத்துக்கு பிறகு பொங்கலை கொண்டாட வேண்டும். அந்த பொங்கல் அந்த அதிலிருந்து மக்கள் மீண்டு வராங்க, மீண்டு வர நேரத்தில் அது பொங்கல் வந்துடுச்சு. பொங்கலுடைய தமிழருடைய பாரம்பரியமான திருவிழா, இது வந்து தமிழ் மக்களுடைய பண்பாட்டு திருவிழா. இந்த பண்பாட்டு திருவிழாவை கொண்டாட வேண்டும்னு 2500 ரூபாய் கொடுத்தோம். அதையே கொச்சப்படுத்தினவங்க இன்னைக்கு 1000 ரூபாய் நாம் அது கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல முறை கேட்டதற்கு பிறகு மக்கள் எல்லாம் போராடுகின்ற நிலைக்கு வந்த பிறகு தலைவர் கேட்டதாலதான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இதையும் அதையும் ஒப்பிடுறாங்க, அது தவறு. நன்றி, நன்றி சார். ஜமிலா மேம், மேம் அதிமுக ஆட்சியில் இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினாங்க, இப்போ திமுக ஆட்சியில் இந்த 3 வருடமா எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? அதிமுக ஆட்சியில் பொங்கலை பொங்கல் மாதிரி கொண்டாடினாங்க. திமுக ஆட்சியில் வந்து ஒவ்வொரு பொங்கலும் ஏன் வருதோ எதுக்கோ இது வந்து உண்மையான பொங்கல் தானான்ற சந்தேகத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் நலனில் ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு கடந்த 2 பொங்கல் இது 3வது பொங்கல், ஒவ்வொரு பொங்கலும் இப்படித்தான் நடக்குது. கடந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா கரும்பு கூட கொடுக்க முடியல இவங்களால, அதற்கும் எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்புறம் வெள்ளம் என்ற பேரில் ஒரு வெள்ளம் கொடுத்தாங்க, ஊரே காரி துப்பிருச்சு, அதனால் வேறு வழியே இல்லை, இந்த முறை வெள்ளத்தையே காணோம், வெள்ளத்தை வந்து தவிர்த்துட்டாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தினதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. சார் சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு எங்கள் முதலமைச்சர் அப்படின்னா, அப்போ நீங்கள் முதலமைச்சராகவே இருக்கவே வேண்டாமே. எதற்கு முதலமைச்சர் அறியணை எதற்குன்னே எனக்கு தெரியல. மக்களுக்கும் அதே கேள்விக்குறியோடு தான் இப்போ உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஏதோ போகிற போக்கில் ஒரு அறிவிப்பை வந்து சொல்லிட வேண்டியது, அப்புறம் அதை செயல்படுத்த முடியாமல் போகிறது, அதற்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அதை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாவோ கேள்வி எழுப்பினாலோ மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்தாலோ உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்துறது, இதை தொடர்ந்து வாடிக்கையாக 3 வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் 3 லட்சம் கோடி வரைக்கும் கடனை மட்டும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கடன் தொகையெல்லாம் வச்சு மக்களுக்கு என்ன நலத்திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்கன்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒன்றுமே புரியல, புரியாத புதிராக இருக்குது. எங்கே பிடிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி 30000 கோடி அப்புறம் 60000 கோடின்னு இப்போ எல்லாம் பதுக்கல்ல தான் போயிட்டுருக்குது போல இருக்குது. மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொடுத்துட்ருக்கு. அதற்கு மேலே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த விலைவாசியை இன்னமும் மட்டுப்படுத்தாமல்
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தியை நான் பார்த்தேன். பல டன் குட்கா பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி டன் கணக்கில் குட்கா பறிமுதல் பண்ணுறது, கஞ்சா பறிமுறை பண்ணுறது, டாஸ்மாகில் வந்து நேரடியாக ஒரு பக்கம் விற்பனை செய்கிறது, மறைமுக விற்பனை செய்கிறது, 10 ரூபாய் கமிஷன் அடிக்கிறது, இப்படி மக்களுக்கு வந்து பல வகையிலும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அரசை திமுக அரசு இப்போ அந்த குடும்ப நலனில் மட்டும்தான் அக்கறை செலுத்துது, மக்கள் நலனில்? ஆமாம், சமீபத்தில் ஒரு நேற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில தொலைக்காட்சிகளில் கூட ஒரு செய்தியாக வந்து அவருடைய மகன் உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கசிஞ்சிட்டு இருந்தது. இது மாதிரி தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை, தன்னுடைய மருமகனை, தன்னுடைய மனைவியை, இப்படி தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே சிந்தனை செய்து அவர்களுக்கு வந்து ஏதாவது பொறுப்பு கட்சியில் கொடுக்கலாமா, ஆட்சியில் பொறுப்பை கொடுக்கலாமா, என்ன செய்யலாம்ன்றதை பற்றி மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சிந்தனையாக இருக்குதே தவிர மக்களுக்கு என்ன கொடுக்கணும், மக்களுடைய நலனை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யணும், மக்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டமும் செயல்பாட்டில் வந்த மாதிரி நமக்கு தெரியல. பொங்கல் வந்து அடுத்து இன்னும் ஒரு பொங்கல் ஏன்னா இப்படி போகும், அதுக்கு அடுத்த பொங்கல் வந்து நிச்சயமாகவே நான் மக்களுக்கு நல்ல பொங்கலாக இருக்கும், ஏன்னா அதிமுக ஆட்சி வந்து மறுபடியும் வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. நன்றி, நன்றி மேம். ஜிஎஸ் மோகன் சார், சார் மக்கள் எல்லாம் அந்த பண்டிகை காலங்கள் ஏன் தான் வருதோ அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவில் அரசு நடந்துகிட்டு இருக்குது, மக்களுக்கு இந்த ஆட்சியில் எப்போதான் விடிவு காலம் கிடைக்கும் சார்? இப்போ எல்லாவித பஸ் வசதிகளும் இந்த குமுறல் மனக்குமுறல் வந்து மக்கள் எப்போ வெளியில் வருவாங்க சார்? ஏற்கனவே இந்த அரசு வந்து எல்லாவித முயற்சியும் ஈடுபட்டிருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான், இது நம்மளோட நடவடிக்கையெல்லாம் வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்கு, செயலில் எதுவுமே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. எல்லா அரசும் ஏற்றுக்கொள்ளும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, கோயம்பேடு வந்து கிட்டத்தட்ட 103 கோடியில வந்து அது பண்ணாங்க, கிட்டத்தட்ட 36 ஏக்கர் வசதிகளை ஏற்படுத்தணுமா இல்லையா? மேடம் சொன்ன மாதிரி மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாரு, மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது இன்னும் பிரச்சனை பாருங்க, மக்களுக்கு அந்த தீர்வை கொடுப்போம் அப்படி நான் கேக்குறேன். இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த புதிய பேருந்து மூலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 640,000 சதுர கிலோ வந்து கட்டியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்ல. நீங்க அந்த பேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. இல்ல, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன், ஆனா இது வந்து இட் இஸ் ஸ்டார்டட், அவ்வளவுதான். நாம செஞ்ச வசதி தான் சார் இன்னைக்கு சமூக ஊடக. அது மட்டும் இல்லை சார், நீங்க புதிய பேருந்துக்கு போகணும்னா கூட பல வழிகளில் வந்து கட்டமைப்பு வந்து அதே நிலையில் தான் இருக்கு, அதெல்லாம் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார்கள், செய்வார்கள் என்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஏற்படுத்தினால்தான் இந்த கஞ்சஸ்டட் ஏரியால சிட்டியில வந்து ஓரளவு அவருக்கான நேரம் இறுதி ஒரே ஒரு இது எல்லாமே நாங்கள் ஏத்துக்கிறோம், ஆனா அதை எல்லாம் செய்யறதுக்கு முன்ன நீங்க திறந்துட்டு மக்களை ஏன் துன்பப்படுத்துறீங்க? மக்களை துன்படுத்தல, மக்கள் பாதிச்சிருக்காங்க. கோயம்பேடுல போய் கஞ்சஸ்டா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேசஞ்சர் வராங்க, அதை கட்டுப்படுத்த முடியல, அதனால தான் புதிய பேர் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அது வசதியா ஏற்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான். முனவர் பாஷா சார், சார் இப்போ என்னன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தை மாதமும் பிறந்துருச்சு, எப்போ தான் மக்களுக்கு வழி பிறக்கும்? எப்போ மறுபடியும் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி வருதோ அப்போ கண்டிப்பாக வந்து தமிழக மக்களுக்கு நல்வழி பிறக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி வந்து தமிழர் திருநாள் பொங்கல், தமிழுக்காக தமிழருக்காக உழைக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதாவே தெரியல. இல்லைண்ணா, அவங்க மேடதோறும் பேசிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்னாவில் அவங்க நிதிஷ்குமார் வந்து இந்தியை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னபோது அதை எதிர்த்து கூட அவங்க குரல் கொடுக்கல, ஏன்னா இந்தியை எதிர்த்தவங்க நாங்கள் தான் சொன்னாங்க, வர 19ஆம் தேதி பிரதமர் வரப்போகிறார், அதுக்கு பேர் கேல் இந்தியா, கேல் இந்தியாவை தொடங்கி வைக்க பிரதமர் வர்றார், ஏன் அதை தமிழ் பேராக வைக்கக்கூடாதா, விளையாட்டு இந்தியான்னு? அது அது இந்தி பேரில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு பிரதமரை அழைச்சி உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க போகிறாரு. ஆக இவங்க போடுற தமிழ் என்பது இவர்களுக்கு வேஷம், உண்மையில் இவர்கள் தமிழுக்காகவோ தமிழ் சமுதாயத்துக்காகவோ உழைக்கக்கூடியவர்கள் அல்ல, நாளைக்கு தேவைப்பட்டால் மோடியோடு கை கோர்க்கவும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் திமுக என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடிவு காலம் விரைவிலே வரும், இந்த விடியா திமுக அரசுக்கு விடை கொடுத்து எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி வரும், அதுதான் தமிழகத்திற்கு விடிவு காலம். நன்றி சார். எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்கிறீங்க, தேர்தலும் வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போயிருந்த அனைவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.